எனக்கன்பான தேவனுடைய பிள்ளையிலே அன்பின் இரட்சகராம் இயேசு நாமத்தினாலே உன்னை மனதார மனதார நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானம் உன்னுடைய உள்ளம் உன்னுடைய இல்லம் எல்லாவற்றையும் ஆட்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அன்புடைய சமூகத்திலே காலையிலே சில நிமிட நேரம் காத்திருந்து தேவ வசனத்தை தியானிப்பது உங்களுக்கு என்ன நன்மை கொடுக்கும் தெரியுமா? ஒன்று, வேத வசனம் சொல்கிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவன் நீர்க்காலின் அருகிலே நடப்படுவான், இலையுதா இதராத மரமாயிருப்பான், தன்னுடைய காலத்திலே தன்னுடைய கனியை கொடுப்பான். இரண்டு, மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து எத்தனையோ வேலை இருந்தது, வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்க வேண்டாமா? அதான முக்கியம், நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது நம்மளை கவனிக்கலன்னா என்ன, இவங்க வீட்டு ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு மரியாதை தெரிய வேண்டாமா? வீட்டுக்கு வந்திருக்கிறோம், கவனிக்க வேண்டாமா? ஒரு தண்ணி குடிங்கன்னு கேட்க வேண்டாமா? ஒரு டீ போட்டு கொடுக்க வேண்டாமா? சாப்பிட்றீங்களான்னு கேட்க வேண்டாமா? என்னென்ன கேள்விகளாம் அப்படியே வரிசையாக சரமாரியாக கேட்போம்ல, அது சரிதான் அது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் மார்த்தாலே மார்த்தாலே, நீ நிறையா காரியத்து குறித்து கவலைப்படுற, ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, ஆயிரம் வேலை உங்களுக்கு இருக்கலாம், இட்லி செய்யணும் காலையில், உமா செய்யணும், அவரான பணியார் செய்யணும், தோசை சுடணும், டீ போடணும், ஆயிரம் வேலை உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பாதத்தில் ஒரு பத்தே நிமிடம் நீங்கள் காத்திருந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த பாக்கியங்களை கர்த்தர் தருவார். இலையுதராத மரமாய், நீர்க்காலில் அறிய நடப்பட்ட மரமாய், தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரமாய், செய்வதெல்லாம் வாய்க்கிற பாக்கியம் உள்ளவனாய், நித்திய பங்கை எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாய் தேவனோடு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். மறந்துடாதீங்க, அவை தேவ சமூகத்தில் வந்து அழகாய் ஜபத்தோடு காத்திருந்து தியானிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 91 சங்கீதத்தை நாம் தியானித்து வருகிறோம். நேற்று நாம் தியானித்தோம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், அரவசர சொல்லுகிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். என்ன பண்ணுவ, நீ பயப்படாமல் இருப்பாய். ஆண்டு வசனமே சொல்லுது, நீ பயப்படவே மாட்டாய், இதெல்லாம் வரும் வாழ்க்கையில், நீ பயப்படவே மாட்டாய், பயப்படவே மாட்டாய். சத்ரு மகாபிரியவனாய் தன்னை காட்டும் பொழுது, ஒரு ஊழியர் சொன்னார், ஒரு முறை ஒரு ஊழியத்திற்காக அவர் சென்று வரும் பொழுது, திடீரென்று வழியில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது, அவர் பைக்கில் வந்துக்கிட்டே இருக்கார், திடீரென்று ஒரு பயங்கரமான உருவம் அவருக்கு முன்பாய் நிற்க கண்டார். அவர் வண்டியை நிறுத்திட்டார், நடா எதிர்ப்பை நம்ம நினச்சி பார்க்காத ஒரு பயங்கரமான உருவம். அவர் கேட்டார், நீ யார்? அவர் அது அது கேட்க, என்ன பெரிய ஊழி சரியா ஊழியம், நீ யார்? அது பதிலே சொல்ல, யார் என்று கேட்டுருக்கிறார். திடீரென்றது தன்னுடைய உருவத்தை 10 மடங்கு பயங்கர உருவமாய் அது மாறிற்று. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் கேட்டாராம், இன்னும் பெருசாக மாற முடியுமா? அப்படி கேட்டாராம். இது இப்படியே ஒரு மாதிரி பார்க்குது பயங்கர உருவம். அவர் சொன்னாராம், நீ எவ்வளோ பெருசாக உன் உருவத்தை உயர்த்தினாலும் என்னுடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. அவே காலை அப்படி மேலே வச்சார்னா ஒன்றும் இல்லாமல் பஸ்பமாகி மிதித்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவேன். அவை என் தேவன், நான் ஊழியம் செய்கிற தேவன் மகா பெரியவன், எவ்வளோ பெரிதாக உயர்த்தாலும் அதை பார்க்கணும் மகா பெரியவர் என்று சொன்னாராம். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, அவன் ஆண்டு சொல்லுகிறார், இப்படி அகோரமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வரலாம், ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் எது பெருசாக தெரியுது, இன்றைக்கி கடன் பிரச்சனை பெருசாக தெரியுது, என் தேவன் அதை பார்க்கலும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இன்றைக்கி எது பெருசாக தெரியுது, எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கூட்டம் பெருசாக இருக்குது, தேவன் அதை பார்க்கலும். ஒரே தேவத்தூதனை அனுப்பினார், கதை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன பெருசாக, என்ன பிரச்சனை பெருசாக தெரியுது, ஐயோ வீட்டில் பயங்கரமான வறுமை, தேவன் நீ ஐஸ்வர்யனாய் மாறும்படி அவர் தரித்திரராய் அவர் மாறினார். வியாதி போராட்டங்கள் வேதனைகள் வாதைகள், அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, என் தேவன் மகா பெரியவராக இருக்கிறார், ஒருபோதும் கைவிடாதபடி. அதில் காரணம் இல்லாமல் ஆண்டு சொல்லலை, காரணத்தோடு ஆண்டு சொல்லுகிறார், பயப்படாதிருங்க. வேதவசனம் இங்கே என்ன சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளையிலே, இரவில்
உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உலகமே கலங்கி நிற்கிற கொள்ளை நோய், அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில சில கொள்ளை நோய்களை நாம் பார்த்துருக்குறோம், சில இதுக்கு முன்பாகவே கொள்ளை நோய்கள்லாம் வந்திருக்குது. ஆனால் ஒரு பகுதிக்கு வரும் அது, அல்லது ஏதோ ஒரு ரெண்டு நாடுகளுக்கு வரும். அப்படி சின்ன சின்ன வரும், அப்புறமா வந்து போகிறது தெரியாது, அப்படி போய்விடும். ஆனால் இன்று உலகம் முழுவதையும் கலக்கி கொண்டிருக்கிற, அசைத்து கொண்டிருக்கிற ஒரு அகோரமான ஒரு கொள்ளை நோய். அன்று தாவீது முன்பாக எழும்பி நின்ற அந்த அகோரமான கோலியாத்தை போன்ற ஒரு கொள்ளை நோய் தாவீது தான் அவனை பார்த்த பொழுது தாவீதுடைய கண்களுக்கு தேவன் பெரியவராய் தெரிந்தார், அவன் அற்பமாய் தெரிந்தான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கு பார்க்கும் பொழுது அவனுடைய பயங்கரத்தை அவங்க விவரம் சொல்கிறாங்க. அவன் ஈட்டி அப்படி இருக்குது, அவனுடைய கேடை அப்படி இருக்குது, அவனுடைய கவசம் அப்படி இருக்குது, அவன் அப்படியாக்கும், அவன் இப்படியாக்கும், அவ்வளோ உயரமாகும் என்று அவனை தான் விவரிக்கிறாங்க. ஆனால் தாவீது ஒருவன் தான் அவனை பார்க்கல, இதுவரை அவனை காத்தது தேவனை பார்த்து. அதான் தாவீது எழுதி வைத்திருக்கிறான். இங்கே தாவீது எழுதி வைத்திருப்பது என்ன? இரவில் உண்டாகும் பயங்கரத்து, பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். தேவனுடைய பிள்ளையிலே, மனம் மடிவடைந்து இன்று ஜனங்கள் வேதனினாலே பயத்தினாலே மடிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அது பரிசுத்தவான்கள், அது பாவிகள் என்ற வித்தியாசமே இல்லை, பணக்காரர் ஏழைகள் என்ற வித்தியாசமே இல்லை, எல்லாரையும் வாரிக்கொண்டு போகிற அகோரமான கொள்ளை நோய். ஆனாலும் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாமல் இருப்ப. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, காரணம் என்ன? ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி தன்னுடைய ஜீவனை தேவன் கொடுத்த பொழுது இந்த கொள்ளை நோய் என்ற அந்த பயங்கரமான அந்த சாபக்கேடிலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்தார். இவருடைய எப்பொழுது கொள்ளை நோய் வந்தது? எப்பொழுதான் நீங்கள் வனாந்தரத்தில் சிறுவேல் ஜனங்களை கவனித்தால், நீங்கள் கவனமாய் கவனித்தால், எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்களோ, தேவனுடைய தாசனாகி மோசைக்கு விரோதமாக எழும்பி நின்றார்களோ, தேவனுடைய தாசனாகி ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் முறுமுறுத்தார்களோ, தேவனை பரீட்சை பார்த்தார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவன் செய்த நன்மைகளை மறந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த கொள்ளை நோய்கள் வாதைகள் அவர்களை தாக்குவதை பார்க்கலாம். பரிகாரம் என்ன? என்ன பரிகாரம்? வேதவசனம் சொல்கிறது, ஆரோனும் மோசையும் நெடுதாங்கடையாய் கர்த்தருடைய பாதத்தில் விழுவாங்க. ஆண்டவரே மன்னிங்கப்பா, மன்னிங்க, எங்கள் அக்கிரமத்தை மன்னிங்க, எங்கள் பாவத்தை மன்னிங்க. உடனே ஆண்டவர் மனம் இறங்குவார், உடனே அந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். இன்று நாம் யார் நமக்காக விழுவது? யார் நமக்காக விழுவது? அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, வேதவசனம் சொல்கிறது, நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு அன்பின் ஆண்டவராய் இயேசு இரவும் பகலும் தன் பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசி கொண்டே இருக்கிற. இன்னும் மோசே இல்லை, இந்த ஆரோன் இல்லை, இன்று சாம்பேல் இல்லை, அவ்வளோ இருந்தார்கள், ஆனால் இல்லாமல் போனார்கள். ஆனால் எனக்காய் பரிந்து பேசுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொள்ளை நோய் வந்தாலும் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு, அம்பு வந்தாலும் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு, பயங்கரங்கள் வந்தாலும் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு, எத்தனை தீமைகள் வந்தாலும் அவர் தான் பாதுகாப்பு. காரணம் என்ன? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நமக்கு ஒரே வழி, அன்று தேவ ஜனங்கள் கொள்ளை நோய் வந்து சர்ப்பங்கள் அவர்களை தீண்டி அவர்கள் ஆயிரக்கணக்காய் மடிந்து போடும் பொழுது மோசே ஆண்டவர் ஒரு சர்ப்பத்தை கோலினே உயர்த்தி வைத்து அதை நோக்கி பாருங்க, அப்பொழுது அவர்கள் ரட்சிப்படுவார்கள் என்று சொன்னார். நோக்கி பார்த்து அவர் விடுதலை பெற்றார்கள். இன்று நாம் நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கம்பமும் வேண்டாம், அதுக்கு மேலே இருக்கிற சாபத்திற்கு அடையாளமாக இருந்த சர்ப்பமும் வேண்டாம். நமக்காய் சாபத்தையெல்லாம் தன்மேல் சுமந்த இயேசுவை நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க. நோக்கி பார்ப்பது என்றால் என்ன? உடனே நாம் அங்கும் இங்குமாய் ஓடுவோம், என்ன செய்வது என்று பதறி போய் நிற்போம். என்ன செய்ய, இதிலிருந்து தப்ப என்ன வழி நமக்கு, எங்க ஓட, யார்கிட்ட சொல்ல, யார்கிட்ட கெஞ்ச, யார்கிட்ட போய் அழுக? அதுக்குதான் ஆண்டு சொன்னாரு, அதெல்லாம் அப்படி இருக்கட்டும்,
அவரை நோக்கி பாருங்கள். முதல்ல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, கர்த்தர் நோக்கி பார்த்து விடுதலை பெறுகிற ஒரு மகிமையான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடியால் தான் ஆண்டவர் பயப்படாதிருங்க என்று சொல்லுகிறார். இன்று பயத்தோடு இருக்கிறீங்க, பலவிதமான திகிலோடு இருக்கிறீங்க, என்ன செய்வதோ என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, முதல்ல ஆண்டவர் நோக்கி பார்த்துருங்க, கர்த்தருடைய மூத்த நோக்கி பார்த்து, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இன்று ஜனங்கள் உறவினர்கள் உங்களை கேலி பண்ணுறாங்க, எங்கப்பா நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க, எந்த நேரத்தில்ப்பா ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என்னப்பா நீங்கள் வேதத்தை வாசித்துட்டு இருக்கீங்க, என்னப்பா உங்களுக்கு என்று கேலி பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் அவரையே நோக்கி பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், அப்படி பேசுகிற ஜனத்திற்கு முன்பாக உங்கள் முகத்தை தேவன் பிரகாசிக்க செய்வேன் என்று தீர்க்க தரிசனமாய் வாக்கு பண்ணுகிறார். அப்படியே கர்த்தர் செய்வார். பரிசுத்த பிதாவே, அன்பான திருக்கரத்தில் என்னை தாழ்த்துறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் பயப்படாமல் இருக்க எங்களுக்கு எத்தனை எத்தனையோ வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறீங்க. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். முகம் வெட்கப்படாதபடி, நாங்கள் பயந்து போகாதபடி காத்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.